ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியில் என்ன விதமான போஸ்ட் கேட்டகரி இருக்குது, என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன படித்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க, அண்ட் நமக்கு சேலரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன், அசம்பிளி அண்ட் ஹெல்பர் அப்படிங்கிற மூணு போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டில் 10th 12th ஐடிஐ படித்தவங்களுக்கு 14,000 இருந்து 15,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். இதுவே நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா 15,000 இருந்து 16,000 வரைக்கும் நமக்கு சேலரி கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற போஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் அண்ட் குவாலிட்டி. இந்த போஸ்ட்டுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி படித்தவங்களை மட்டும்தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. 16,000 சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற போஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு பிஇயில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இசிஇ ஆர் ட்ரிபிளி படித்தவங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க, ஓகேங்களா? சேலரி பார்த்தீங்கன்னா 17,500 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஓவராலான என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்னென்ன சேலரி, என்னென்ன நம்ம படிச்சிருந்தா என்னென்ன போஸ்ட் கேட்டகரியில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துடும். ஸோ இதை தவிர்த்து சென்னைக்கு புதுசாக வரோமே, நமக்கு எங்கே போய் ரூம் எடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் இருக்காது. ஏன்னா இவங்க கம்மியான ப்ரைஸில் இந்தந்த இடத்துல ரூம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே போனோம்னா கம்மியான ப்ரைஸில் நமக்கு ரூம் கிடச்சிரும், ஓகே? ஸோ ரூம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க, தே வில் ஹெல்ப் யூ, ஓகே? அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் டைமில் ஃபுட் இருக்குது, ஓகே? நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறுவனத்தோட காண்டாக்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே A to Z வரைக்கும் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு இருக்குது. டக்குன்னு கால் பண்ணி உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனால் பேர் ஜாப் சவர், நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஃபுட் கவர் பேக்கிங் இண்டஸ்ட்ரியோட ஜாப் ஏகன்சி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஓவராலாக ப்ரொடக்ஷன், அசம்பிளி, ஹெல்பர், லேப் டெக்னீஷியன், குவாலிட்டி, சூப்பர்வைசர், எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பல்வேறு விதமான போஸ்ட் கேட்டகரி இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியில் நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னா 10th 12th ஐடி டிப்ளமோ, எனி டிகிரி ஆர் பிஇ படிச்சிருந்தாலும் ஓகே. ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பளம், அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்ட்டில் வந்து நம்மளை உட்கார வைப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 10th 12th ஐடி படித்தவங்களுக்கு இந்த விதமான சேலரி இந்த போஸ்ட்டில் தான் வர முடியும் அப்படின்னு, பிஇ படித்தவங்களுக்கு இந்த விதமான சேலரி இந்த போஸ்ட்டில் தான் வர முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருப்போம். அண்ட் அதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி சிலர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பீங்க, சிலர் வந்து அரியர் வச்சுருப்பீங்க இன்னும் கிளியர் பண்ணாமல், அப்படிப்பட்டவங்களும் வேலைக்கு வரலாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அடுத்ததாக லொக்கேஷன், சென்னை திருவொட்டியூர் கிட்ட கம்பெனியானது அமைஞ்சிருக்கு. இங்கே நமக்கு 8 hours ஷிஃப்ட் ஹவர்ஸாக இருக்க போது, எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனியில் இப்போதைக்கு ஃப்ரெஷராக இருந்தாலும் வேலைக்கு எடுக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும் வேலைக்கு எடுக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரெஷராக இருக்கோம், நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. ஃப்ரெஷர் எல்லாருக்குமே நாங்கள் ட்ரைனிங் வந்து சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆண்களை மட்டும் தான் எடுக்கிறாங்க வேலைக்கு, 18-25 உள்ள ஆண்கள் வரலாம். ஸோ பொதுவாக இப்போ நம்ம சென்னைக்கு புதுசாக போகிறோம் அப்படின்னா எல்லாருமே காமனாக எதிர்பார்க்குறது ரூம் அண்ட் ஃபுட்டு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரூமுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ரூம் வந்து கம்மியான பிரச்சனை இந்தந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒர்க்கிங் டைமில் உங்களுக்கு ஃபுட்டு இருக்குது அண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க ரூம் அண்ட் ஃபுட்டு நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, ஓகேங்களா? அடுத்ததாக டோட்டல் வேகன்சி, கிட்டத்தட்ட ஒரு 80+ ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற நபர்கள் உடனடியாக காண்டாக்ட் பண்ணி உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டாங்க, ஓகேங்களா? அடுத்ததாக சேலரி. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியிருப்போம் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன படித்தவங்களுக்கு என்னென்ன விதமான சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ ஓவராலாக ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 14,000 17,500 வரைக்கும் நமக்கு மாத வருமானம் இருக்கும், ஓகேங்களா? இது போக அட்டண்டன்ஸ் அலோன்ஸாக நமக்கு 500 கொடுக்குறாங்க, கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் போனால், ஓகேங்களா? ஸோ நம்ம அதை இதோட ஆட் பண்ணலை, ஆட் பண்ணாமல் சொல்லிட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ என்ன, நிறைய பேர் லீவ் போடுவீங்க, சிலர் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் 500 நமக்கு கிடைக்கும், கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் லீவ் போடாமல் போனால், ஓகே? அடுத்ததான் நோட் பண்ண வேண்டிய விஷயம், 2020-24 நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருக்கணும், அதாவது நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ட்ரெயினி ரோல் எடுக்கிறாங்க, ஒரு ஜென்ரல் இன்டர்வியூ இருக்கும். நேரடியாக போகும்போது நம்ம பேர் என்ன, நம்ம எந்த ஊர்லேருந்து வரோம், இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே ஒர்க் பண்ணோம், இப்படி சின்ன சின்ன கொஸ்டின் நம்மகிட்ட கேட்பாங்க. முதல்ல வர நபர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனலை பொறுத்த முடிவு வரைக்கும் ஒன்லி இலவச வேலைவாய்ப்பு தகவலை மட்டும் தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சளவு நாங்கள் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையுமே கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறோம். ஸோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஒப்பீனியன் என்னவோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்போது நீங்கள் படித்த மார்க்ஷீட், ஜெராக்ஸ், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், ஃபோட்டோஸ் எல்லாம் மறக்காமல் கொண்டு போயிருங்க. நிறுவனத்தோட 2 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இலவச வேலைவாய்ப்பு இந்த கம்பெனியில் இருக்குது அப்படிங்கிற தகவலை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா முடிவு எடுக்க போகிறது நீங்கள் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளியராக முடிவு எடுத்துகிட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் பயன்படுத்திக்கோங்க, மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ள தான் மாற்றுங்க, ஓகேங்களா? ஃபைன், வேறு ஏதாவது வேலைவாய்ப்பு நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் போய் இந்த 2 வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். ஏராளமான ஜாப் ஏகன்சி காத்துக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே காய்ஸ், இன்னைக்கான இந்த பதிவு ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோட உங்களுக்கு சந்திக்க வரோம். நன்றி, பை.